சித்தார்த்த பூமி சீரியல் July 28. நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சித்தார்த் வந்து பூமியை தேடி போகிறாங்க. பூமி கோவிலில் இருக்காங்க. அப்போ சித்தார்த்தை தேடி பார்த்துட்டு போயிடுறாரு. அப்போ ராணி யோசிக்கிறாங்க, அப்பாடா சித்தார்த்தை போயிட்டார் அப்படின்னு. ஆனால் திரும்பி பார்த்தா சித்தார்த்தை நிற்கிறாரு. அவரை பார்த்ததோட ராணி அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ சித்தார்த்தை கேட்குறாரு, என்ன இது வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இல்லை இது மாதிரி கோவிலுக்கு சாமி கும்பிட தான் வந்தோம், இங்கே போங்க நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு ராணி சொல்கிறாங்க, இவன் எங்கே இருந்தாலும் இனி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் ஏறுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே முறைக்கிறாங்க. அப்போ ராணி பயப்படுறாங்க, ஐயோயோ செம்மைய மாட்டினே அப்படின்னு. அப்போ மலர் சொல்கிறாங்க, ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடுங்க. சரி எதுக்காக கோவிலுக்கு சொல்லாமல் போனீங்க, அடுத்த வாட்டி போனால் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் வருது. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சித்தார்த்து சந்தோஷப்படுறாரு. என்னென்னா அதில் நம்ம சித்தார்த்துக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே நியூஸ் பேப்பரில் நம்ம பூமி காணவில்லை அப்படின்னு ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்ததோட நம்ம ராணி பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா சொல்கிறாரு, அந்த வீடியோவை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாத, ரகுவரனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு, அந்த வீடியோவை மலர் டெலீட் பண்ணிட்டா, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராணியும் சரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாவித்திரியோட குரூப் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆட் கொடுத்துருக்காங்கல்ல அதனால் கண்டிப்பாக ராணியை தேடி வீட்டுக்கு யாராவது வருவாங்க, வந்துட்டு கண்டிப்பாக ராணியோட உண்மையை முகத்தை சொல்லுவாங்க, இந்த ராணி தான் இருக்கிறது பொம்மி கிடையாது அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வரும். சித்தார்த்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இதை பார்த்துட்டு பெருசு ரெண்டு செத்து போயிடும், அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த சீரியலை முடிக்கிறாங்க.